இந்த தொகுப்பின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான விடையை அளித்து பரிசை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேள்விக்கான பெரிய விடை அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, இறைவனுக்கு சேவை செய்வது உத்தமமா அல்லது இறை அடியார்களுக்கு சேவை செய்வது உத்தமமா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் ஒரே விஷயம், இறைவனின் மீது நாம் அன்பு செலுத்துகின்றோம் அப்படிங்கும் போது கட்டாயமாக அது தூய்மையான ஒரு அன்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, நம்முள் அந்த இறைவன் இருக்கின்றார், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ நம்ம கண்களுக்கு, அதாவது நம்மளோட புறக்கண்களுக்கு இறைவன் அவ்வளவு எளிதாக தென்பட்டு விடுவதில்லை, புலப்படுவதும் இல்லை. ஆனால் தன்னை இறைவனாக உணர்ந்து கொண்ட அடியார்கள் நிறைய பேர் வந்துட்டு தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. தன்னை உணர்ந்த நிலையில் நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கும் போது அவர்களே இறைவன் ஆகின்றார்கள். அப்போ நம்ம புறக்கண்களுக்கு தென்படாத அல்லது புலப்படாத இறைவனை நாம் நேசிக்கின்றோம் அப்படிங்கும் போது, தன்னுள் இருக்கின்ற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து நாம் கண்களுக்கு புலப்படக்கூடிய அந்த அடியார்கள் இறைவன் ஆவார்கள். அப்போ நீங்கள் இறைவனுக்கு சேவை செய்வதும் அந்த இறைவனின் அடியார்களுக்கு சேவை செய்வதும் அப்படின்னு பார்த்தோன்னா, இறை அடியார்களுக்கு சேவை செய்வது இன்னும் பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு, இறை அனுபவத்தில் இறை தேடலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வழிகாட்டியாக அந்த இறையடியார்கள் இருப்பார்கள். அப்போ அடியார்களுக்கு செய்கின்ற சேவை அந்த இறைவனுக்கே செய்கின்ற சேவையாகும். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் இறைவன் வந்துட்டு நம்முடன் பேசுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இறை அடியார்களின் மூலமாகவே உங்களுக்கு அந்த தகவலானது பரிமாறப்படும். அந்த உயரிய கோட்பாடை அடியார்கள் மூலமாக நமக்கு இறைவன் தருகின்றார் அப்படிங்கும் போது நாம் முதலில் வணங்க வேண்டியது இறை அடியார்களை. அப்போ நம்ம இறையடியார்களுக்கு வந்துட்டு சேவை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனுக்கே செய்கின்ற சேவை. அதில் எந்த குழப்பமும் கொள்ள வேண்டாம். அதே போல பசி என்று உங்கள் வீட்டில் அருகாமையில் ஒருத்தல் இருக்கும் பொழுது, நாம் பகட்டுக்காக ஆடம்பரத்திற்காக ஒரு 100 பேரை கூட்டி வைத்து அன்னதானம் செய்வதும் அங்கு புண்ணியம் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம் கண்ணெதிர ஒருத்தர் பசியில் அவதிப்படுறார், அதை விடுத்துட்டு நம்ம வந்துட்டு 100 பேர்த்துக்கு பகட்டுக்காக செய்கின்ற அன்னதானத்தை மட்டும்தான் நான் சொல்கின்றேன். முடியாத 100 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டிங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்படித்தான் சொல்கிறது, பசியை போக்குகின்றவர் இறைவனாகின்றார். முடிந்தால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரின் பசியை போக்குங்கள் என்று தான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடியார்களே, நன்றி, வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலமாக விளங்கும் ஆலயம் எது? இதற்கான விடையை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வெற்றியாளர்களின் விவரம் நாளை shivapithan.com என்ற இணையத்தில் வெளியிடப்படும். உங்கள் பரிசுக்கான உரிமையை அதன் மூலமாக நீங்கள் கோரலாம்.